அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹ். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குரான் அருளப்பட்ட சங்கைமிகு இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய சன்மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடிய இமாம்களை பின்பற்றி தொழக்கூடிய அந்த நிலையை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்முடைய பகுதியில் தௌஹீத் மர்கஸ் அமைக்கப்பட்ட 2009 முதற்கொண்டு ஒவ்வொரு ரமலானிலும் இரவு தொழுகையை தொடர்ந்து மாதத்தின் முதல் 20 நாட்களில் பல தலைப்புகளில் தொடர் சொற்பொழிவுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் 2009 ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தின் முதல் பிறையிலிருந்து தொடர்ந்து 20 நாட்கள் வரை அன்றாட அமல்கள் என்கிற அந்த தலைப்பில் தினமும் நாம் செய்யக்கூடிய அமல்களை மார்க்க ரீதியாக நெறிப்படுத்தி கொள்வது எப்படி என்பதை விளக்கும் விதமாக அன்றாட அமல்கள் என்கிற தலைப்பில் 20 நாட்கள் உரை நிகழ்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அல்லாஹுடைய பேரருளால் 2010 ரமலான் மாதம் இரவு தொழுகையில் மாதத்தின் முதல் 20 நாட்களில் தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்ட அந்த சொற்பொழிவு என்பது வரும் கேள்விகளுக்கு தரும் பதில்கள் என்கிற தலைப்பில், தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக 2010 இரவு தொழுகையை தொடர்ந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. 2011 அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்களில் இரவு தொழுகையை தொடர்ந்து நவீன பிரச்சனைகளுக்கு நபிகளாருடைய தீர்வுகள் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை விளக்கும் விதமாக அந்த தலைப்பு இடம்பெற்றது. 2012 ஹதீசுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு குளறுபடிகள், ஹதீசுகள் என்ற பெயரால் இட்டுக்காட்டப்பட்ட பலகீனமான செய்திகளையெல்லாம் மார்க்கம் என்று மக்கள் தவறாக விளங்கி கொள்கிறார்களே, அந்த நிலையை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக தெரிந்த செய்திகளும் தெரியாத உண்மைகளும் என்ற தலைப்பின் அடிப்படையில் ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்கள் இரவு தொழுகைக்கு பிறகுள்ள சொற்பொழிவாக அந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு ஹதீசுகள் தொடர்பான ஆய்வு விளக்கங்கள் சொல்லப்பட்டன. 2013 அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய ரமலான் நபி வழியில் அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ரமலான் தொடர்பான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நபி வழியில் நம் ரமலான் என்ற தலைப்பில் 2013 ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்கள் இரவு தொழுகையை தொடர்ந்து தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, 2014 நாம் இரவு தொழுகைக்கு பிறகு நபி வழியில் நம் தொழுகை என்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒலுவில் ஆரம்பித்து பரலான தொழுகைகள், ஒவ்வொரு ரக்காத்தில் ருகு சஜிதா போன்றவற்றை எவ்வாறு அமைத்துக் கொள்வது, சுன்னத்தான தொழுகைகள் என்னென்ன என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக, மறுமை நாளில் அல்லாஹ் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக தொழுகை இருக்கிற காரணத்தால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 2014 இரவு தொழுகையை தொடர்ந்து ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்கள் நபி வழியில் நம் தொழுகை என்கிற தலைப்பில் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கம் சொல்லாத பல்வேறு விஷயங்களும் மார்க்கம் என்ற பெயரில் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர்க்கும் விதமாக அது தொடர்பான ஒரு தெளிவை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் 2015 ரமலான் மாதத்தின் தொடர் சொற்பொழிவாக எது சரி எது தவறு என்பதை விளக்கும் நோக்கத்தில் முதல் 20 நாட்கள் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 2016 ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்களில் எது சுன்னத் எது பிதஅத் என்பதை தலைப்பாக எடுத்துக்கொண்டு சுன்னத் அல்லாத காரியங்களையெல்லாம் சுன்னத் என்பதாகவும், பல சுன்னத்தான காரியங்களை மக்கள் விட்டுவிடக்கூடிய நிலையிலும் இருக்கிற காரணத்தால் அதை விளக்கும் பொருட்டு எது சுன்னத் எது பிதஅத் என்கிற அடிப்படையில் ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு 2016 ரமலான் மாதத்தின் இரவு தொழுகைக்கு பிறகு முதல் 20 நாட்கள் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டன.
அதை தொடர்ந்து அல்லாஹுடைய பேரருளால் ஏகத்துவம் என்ற ஒரு நிகழ்வை குரானுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்ட செயல்பாடுகளை அமைப்பதற்காக தௌஹீத் மர்கஸ் நம்முடைய ஊரில் அமைக்கப்பட்டு அல்லாஹுடைய பேரருளால் 9ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டு இரவு தொழுகைக்கு பிறகு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணலாரின் அருமை தோழர்கள் என்கிற தலைப்பு. அதாவது இந்த சத்திய சன்மார்க்கம் இன்று நம்மளவில் வந்து சேர்ந்திருக்கிறதே, இதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட தங்களுடைய பெரும் பங்களிப்பை வழங்கிய அந்த நபி தோழர்களுடைய வாழ்வியல் தொடர்பான குறிப்புகள், அவர்களுக்கு அல்லாஹும் ரசூலும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஏன் அந்த அளவிற்கு இஸ்லாம் அவர்களை முக்கியத்துவத்தோடு பார்க்கிறது, அதற்குரிய காரணங்கள் என்ன, அவர்களுடைய தியாகங்கள் என்ன, அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் என்னென்ன, இந்த மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக அவர்கள் அளித்த பங்களிப்புகள் என்னென்ன என்பது போன்ற விஷயங்களையும், குறிப்பாக சில நபித்தோழர்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் தொடர்பான குறிப்புகளையும், இந்த அளவிற்கு மார்க்கம் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது என்கிற காரணத்தால் அவர்களை பின்பற்றக்கூடிய நிலைக்கு எப்படி அல்லாஹுடைய கட்டளையை நபியுடைய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றக்கூடியவைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவிற்கு நபித்தோழர்களை பின்பற்ற தகுதியானவர்களாக ஆக்கிவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்கிற நோக்கத்திலே அண்ணலாரின் அருமை தோழர்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என்று சொல்லுவதை விட சஹாபாக்கள் என்று சொன்னால் எல்லோருமே விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் நபித்தோழர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். சஹாபா, சஹாபி அப்படிங்கிறது சொஹபத், உடன் இருப்பவர்கள், தோழமை கொண்டவர்கள் என்கிற கருத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்வியல் தொடர்பான செய்திகளைத்தான் அண்ணலாரின் அருமை தோழர்கள் என்கிற இந்த தலைப்பிலே அல்ஹம்துலில்லா நாம் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் தன் புறத்திலிருந்து பல தூதர்களை அனுப்பி மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தூதரும் வந்து மக்கள் மன்றத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த செய்தியை சேர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி பாடுபடக்கூடிய, உழைக்கக்கூடிய அந்த இறை தூதர்கள் தாங்களாக தனித்த நிலையிலே உழைப்பது என்பது இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்கு பல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொடுத்தான். அதன் வெளிப்பாடாக அவருடைய அந்த கொள்கையை ஏற்று அவருக்கு உதவியாக சில மக்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். விதிவிலக்காக 1-2 இறை தூதர்கள் தனியாகவே பாடுபட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள், அல்லாஹுடைய சன்னிதானத்திலே மக்கள் எல்லாம் விசாரணைக்காக அழைக்கப்படுவார்களே, எல்லோருக்கும் விசாரணை இருக்கிறது. உயிர் தியாகிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஷஹீதுகளை தவிர நபிமார்களுக்கும் விசாரணை இருக்கிறது. ஷஹீதுகளாக இருந்தாலும் கடன் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அது குறித்து விசாரிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். அது அல்லாமல் நபிமார்களுக்கு கூட கிடைக்காத, கேள்வி கணக்கே இல்லாத ஒரு மாபெரும் பாக்கியமாக சுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதுகள் கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இறை தூதர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில். அப்படி இறை தூதர்கள் எல்லாம் வரும்பொழுது சில இறை தூதர்கள் லட்சக்கணக்கான மக்களோடு வருவார்கள், சில இறை தூதர்கள் ஆயிரக்கணக்கான மக்களோடு வருவார்கள், சில இறை தூதர்கள் 100 மக்களோடு வருவார்கள், சில இறை தூதர்கள் 100 குறைவான, டபுள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய 2 இலக்க எண்களை கொண்ட மக்களோடு, இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், தனித்தவர்களாக வருவார்கள். இது விதிவிலக்காக உள்ளது. ஆனால் பெரும்பாலான நபிமார்கள் தங்கள் பணியை செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடாக ஆரம்ப காலத்தில் அவர்கள் சொன்ன கொள்கையை ஏற்கக்கூடியவர்களை அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் துணையாக ஏற்படுத்தினான். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குறானுடைய 3வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா அஹஸ்ஸ ஈஸா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ் கால் அல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹி மன் ஆமன்னா பில்லா. அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சீடர்களை, பைபிளிலே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவார்களே, அந்த சீடர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த இறை மறுப்பில் மக்கள் திளைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய, எனக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியாளர்களாக ஆகக்கூடியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுகிறோம் என்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சீடர்கள் சொன்னதை அல்லாஹ் மேற்கோளாக காட்டி அதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். 61வது அத்தியாயம் 14வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முஃமீன்களுக்கு அல்லாஹ் இந்த தகவலை சொல்லுகிறான். يا ايها الذين امنوا كونوا انصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من انصاري الى الله என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் கொண்டவர்களே,
நீங்கள் அல்லாஹுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எப்படி? நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுடைய சீடர்கள் அவருக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுகிறோம் என்று சொன்னார்களே, அதுபோன்று நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அந்த வகையில் இன்றளவும் இந்த சத்திய சன்மார்க்கம் வந்து சேருவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அந்த நபி தோழர்கள், அந்த சஹாபாக்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் இந்த மார்க்கத்துடைய பரவல் மிக வேகமாக இருந்தது. அதற்கு நபி தோழர்களுடைய பங்களிப்பு என்பது மிகையானது என்பது யாருமே மறுக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு மிக உதவியாக இருந்து அதன் மூலமாக கூனு அன்சாருல்லா, அல்லாஹுடைய உதவியாளர்களாக ஆகிய அந்த நபி தோழர்களுக்கு இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு சிறப்பை சேர்த்திருக்கிறது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 99 மற்றும் 100வது வசனங்களில் அந்த நபித்தோழர்களுடைய உயர்வுகள், அவர்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அன்பிற்குரியவர்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்த இரண்டாவது அம்சத்தை பொறுத்தவரை எல்லோருமே சொல்லலாம், நான் சொல்லலாம் நான் அல்லாஹுவை பொருந்தி கொண்டேன், நீங்கள் சொல்லலாம் நாங்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டோம் என்று சொல்லலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம்மை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு உயர்வான சான்று, ஒரு உயர்ந்த சர்டிஃபிகேட் பெற்றவர்கள் அந்த நபி தோழர்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட வேறு எந்த சிறப்புமே யாருக்குமே தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பதை விட பெரிய சிறப்பு, பெரிய நன்மை, பெரிய பயன் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு உயர்வை நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது ஒன்றே போதும். ஆனாலும் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக மேலும் பல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதே 9வது அத்தியாயம் 117வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாபல்லாஹு லின் நபி ஒல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் இந்த நபியையும் அவரோடு ஹிஜ்ரத்து செய்தவர்களையும், அப்படி ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்களுக்கு உதவியாக இருந்த அந்த அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பது என்பது அவர்களுடைய சிறப்பிற்குரிய மிக பிரதானமான ஒரு அடையாளம். அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது என்பது இன்னும் அவர்களுடைய சிறப்பிற்குரிய ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. தாபல்லா, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டதாக சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் குர்ஆனில் அந்த நபித்தோழர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுடைய நிலையை பற்றி. புகாரியில் 3673வது செய்தியிலே பார்க்கிறோம், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் 2 கை அளவு அல்லது அதில் பாதி அளவு தர்மம் செய்வார்களே, அதற்கு ஈடாகாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உஹது மலையளவு பொருளை தர்மம் செய்வது என்பது எந்த அளவிற்கு பெரிய காரியம்? அப்படிப்பட்ட பெரிய தர்மம் கூட என்னுடைய தோழர்கள் செய்யக்கூடிய 2 கை அளவு அல்லது அதில் பாதி அளவு செய்யப்படக்கூடிய தர்மத்திற்கு ஈடாகாது என்று சொன்னால் சஹாபாக்களுடைய செயல்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுவால், அல்லாஹுடைய தூதரால் உயர்ந்த தரத்திலே வைத்து பார்க்கப்படுகின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியில் இடம்பெறக்கூடிய 37 97, அதாவது 3797வது செய்தியிலே பார்க்கிறோம், யார் என்னுடைய, எப்படி அல்லாஹுடைய தூதர் அந்த ஹதீஸை துவங்கும் பொழுதே சொல்லுகிறார்கள், என்னுடைய தோழர் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் என்னுடைய தோழர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் என் மீது உள்ள நேசத்தின் காரணமாகவே அவர்களை நேசிக்கிறார். அதாவது என்னுடைய தோழர்களை நேசிப்பது என்னை நேசிப்பது போன்று. மேலும் சொன்னார்கள், யார் என்னுடைய தோழர்களை வெறுக்கிறார்களோ அவர்கள் என் மீதுள்ள வெறுப்பின் காரணமாகவே அவர்களை வெறுக்கிறார். அதாவது சஹாபாக்களை வெறுத்தால் அல்லாஹுடைய தூதரை வெறுத்தது போன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய தோழர்களுக்கு யார் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தொல்லை கொடுத்தவர் போன்றவராவார், எனக்கு தொல்லை கொடுப்பவர் அல்லாஹுக்கு தொல்லை கொடுத்தவர் போன்றவராவார், யார் அல்லாஹுக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தண்டிக்க கூடும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய நிலையை உயர்ந்த தரத்திலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியில் 2651வது செய்தியிலே பார்க்கிறோம், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? என்னுடைய காலத்தைச் சேர்ந்தவர்கள். சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறார்கள், மக்களிலே சிறந்தவர்கள் என்கிற தரத்திலே வைத்து சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், அடுத்த தரத்திலே உள்ளவர்கள் அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள், அடுத்த தரத்தில் உள்ளவங்க அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை உயர்ந்த தரத்திலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம்.
இந்த அளவிற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏன் சஹாபாக்களை உயர்ந்த தரத்திலே வைத்து பார்த்தார்கள், அந்த அளவிற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் அவர்கள் இந்த உயர்வை அடைந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.